ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஜிஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பர் டேஸ்டான திருநெல்வேலியில் வந்து கல்யாண வீடுகளில் வைக்கக்கூடிய தக்காளி பச்சடி செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து எங்கிட்ட நிறைய செரி டொமேட்டோஸ் இருக்குது. இது வீட்டில் உள்ளது தான். நமக்கு வந்துட்டு நார்மல் கடையில் கிடைக்கிற நாட்டு தக்காளியில் தான் நம்ம செய்வோம். இன்றைக்கி வந்து இந்த தக்காளி எங்கிட்ட இருக்கிறதுனால நான் அதில் வீணாகாமல் அதில் செய்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பாசிப்பருப்பை வந்து நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, தேங்காய், சீரகம், சோம்பு இதை அரைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வேணும், கடுகு வேணும், கொஞ்சமாக சாம்பார் தூள், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம். இப்போ நம்ம வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது வந்து ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றினாவே போதும், இல்லை கடலெண்ணெய், நல்லெண்ணெய், எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, அப்புறம் கடுகு பொறிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 4 பூண்டை வந்து தட்டி இது கூட சேர்த்துருக்குறேன், அதை நான் காமிக்க மறந்துட்டேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப போட்டு கலர் மாறுற அளவுக்கு வதக்கணும்னு கிடையாது, ஓரளவுக்கு நமக்கு வதக்குனாவே போதும். இந்த தக்காளி பச்சடி பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு சாம்பார் வச்சு அந்த சாம்பாருக்கு தொட்டுக்கிறக்காக செய்வாங்க. கல்யாண வீடுகளில் வந்து பந்தியில் நமக்கு வைப்பாங்க, அவியல் வைப்பாங்க, நம்ம பச்சடி வைப்பாங்க. ஒன்று வெண்டைக்காய் பச்சடி இருக்கும், இல்லைன்னா இந்த தக்காளி பச்சடி இருக்கும். இதுதான் வந்து திருநெல்வேலியில் வைக்கக்கூடிய தக்காளி பச்சடி. அடுத்தது பார்த்திங்கன்னா, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மலாக நாட்டு தக்காளி செய்யும்போது அதை பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த தக்காளி வந்து கட் பண்ண வேண்டாம், இதில் போட்டாவே நமக்கு அது நல்லா வெந்துடும். இந்த தக்காளி சீக்கிரமாக வெந்துடும், ஒரு 2 நாள் கூட வைக்க முடியாது, வெடித்து அழுகி போயிடும். அதனால் இப்போ இந்த தக்காளியை நம்ம போட்டாவே அது நல்லா மசிஞ்சிடும். கொஞ்ச நேரம் நம்ம வேக வச்சோம்னா இப்போ வந்து அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் மூடி வச்சிடுறேன். மூடி வச்சு கொஞ்சம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு தண்ணியே ஊற்றலை, அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். இந்த கடைசி வரைக்குமே இதுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்கலை. இந்த குட்டி குட்டி தக்காளியில் பார்த்திங்கன்னா நிறைய விதைகள் இருக்கும். இந்த தக்காளி உங்களுக்கு எதாவது கிடச்சதுன்னா, ஒரு 2 தக்காளி நம்ம வந்து வீட்டில் ஒரு பாட்டிலையோ கொஞ்சம் தரையில் கொஞ்சம் போட்டு மண்ணில் கொஞ்சம் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய செடி வரும். ஒரு செடியிலேருந்து ஏகப்பட்ட தக்காளி நம்ம பறிக்கலாம். அப்படியே அந்த விதை விழுந்து விழுந்து விழுந்தே நிறைய வந்துடுது செடி. இப்போ பார்த்திங்கன்னா, நமக்கு நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு, பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே சாம்பார் தூள் வேண்டாம்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 1/2 கிலோ தக்காளி எடுத்தோம் அப்படின்னா பாசிப்பருப்பு வந்து 1 கைப்பிடி அளவு நம்ம வேக வச்சு போட்டால் போதும். ரொம்ப போடக்கூடாது, நல்லா இருக்காது. இதில் ஒரு டேஸ்ட் வந்து பருப்போட டேஸ்ட்டும் தக்காளியோட டேஸ்ட்டும் சேர்ந்து செம்மையாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், சீரகம், சோம்பு இந்த 3 வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்க, நைஸாக அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு அரைச்சா போதும், அவ்வளோதான். இப்போ இதையும் போட்டாச்சு. கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு 1/2 டீஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா மல்லி இலை தூவி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.